வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்திற்கான வங்கி விடுமுறை நாட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி எந்தெந்த தேதிகளில் வங்கி இயங்கும், எந்தெந்த தேதியில் விடுமுறை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் கொரோனா தொற்றின் தாக்கம் குறைந்து வருகிறது. இதனால் பல மாநிலங்களில் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. முன்னதாக கொரோனா பரவல் அச்சம் காரணமாக நாடு முழுவதும் வங்கிகள் அனைத்தும் பகுதி நேரமாக மட்டுமே செயல்பட்டு வந்தது. அதிலும் அத்தியாவசிய 4 சேவைகள் மட்டுமே வங்கியில் வழங்கப்பட்டது. தற்போது பல மாநிலங்களில் வங்கிகள் குழு முழு அலுவலக நேரத்தில் செயல்பட தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் ஜூலை மாதத்தில் வங்கி விடுமுறை நாட்கள் பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. அதன்படி விடுமுறை நாட்களில் விடுமுறை நாட்களின் பட்டியல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜூலை மாத விடுமுறை நாட்கள். ஜூலை 12, 2021 திங்கட்கிழமை ரத யாத்திரை. ஒரிசாவில் அனைத்து வங்கிகளுக்கும் விடுமுறை. 13, 2021 செவ்வாய்க்கிழமை தியாகிகள் தினம், பானு ஜெயந்தி அன்றைக்கு விடுமுறை. 14, 2021 புதன்கிழமை லீவு, அது வந்து கோங்டாக்கில் மட்டும் லீவு. அடுத்து ஜூலை 16 டேராடூனில் லீவு. ஜூலை 21 மேகாலயா லீவு. அதுக்கப்புறம் வந்து ஜூலை 19 திங்கக்கிழமை குரு, அதாவது கோங்டாக்கில் லீவு. ஜூலை 21 ஜம்மு அண்ட் கொச்சி ரெண்டு இடத்துல லீவு. அதுக்கடுத்து வந்து ஜூலை 21 அகர்தாலா அப்படிங்கிற இடத்துல லீவு. மேலும் ஜூன் மாத இறுதியிலும் விடுமுறைகள் அளிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாத கடைசி வார விடுமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 25 குரு ஹர்கோபிந்த் ஜெயின் பிறந்தநாள். அன்றைக்கு வந்து ஸ்ரீநகர் வங்கிகள் மூடப்பட்டன. ஜூன் 26 வந்து இரண்டாவது சனிக்கிழமை. ஜூன் 27 ஞாயிறு வார விடுமுறை. ஜூன் 30 ரம்னானி விடுமுறை, அதாவது ஐஸ்வாலில் மட்டும் விடுமுறை. இது ஜூன் மாதத்திற்கான வங்கி விடுமுறை நாட்களாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.